அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு நிறைய போதனைகள் செய்கிற நேரம், அவர்கள் உயிரை திறக்க வேண்டியிருந்தது, தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியிருந்தது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லித் தருகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆச்சரியமான சில வரலாறுகள் மதீனாவில் நிகழ்கிறது. அதில் ஒன்று தான் பள்ளிவாசல், மதீனத்து பள்ளிவாசல் கெட்டுற நேரம், எல்லாரும் கல்லை கொண்டு வராங்க. சஹீஹுல் புகாரில் இடம்பெறுது. கொண்டு வர்ற நேரம் அம்மார் ரதியல்லான் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கொண்டு வரனே ரெண்டு கல்லை கொண்டு வர்றாரு அம்மார் ரதியல்லானும். ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து வர்ற வர தலையில் தூசி தட்டுறாங்க. பாவம் அம்மார்ன்றாங்க. அவர் திரும்பியா, ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஏன் பாவம் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து திரும்பி கேட்குறாரு. அல்லாஹுடைய தூதர் சொல்லுங்க, அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் என்றாகும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், இது சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, முதல் முதலில் மஸ்ஜித் நபவி கெட்டப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், அவரை பார்த்து இறை தூதர் பொய் என்றா என்னென்றே தெரியாது, அவர் 40 ஆண்டுகளுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லலை, அவருக்கு பொய் என்று தெரியாது, அவர் என்ன சொல்கிறாரு, அம்மார் உன்னை கொல்லுவார் என்றாங்க. ஒருவர் அப்படி சொல்லி அது நடக்காவிட்டால் அவர் சும்மா பொய்யராகி விடுவார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு மழை பெய்யும், மழை பெய்யலண்டா அண்ணன் பொய்யம் போகிறான் பார்த்தீங்களா, மழை பெய்யும்னு சொன்னாரே எங்கே பெஞ்சிச்சுன்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல முன்னாடி 4 பேர் யோசிப்பார்கள், சொல்லி மாட்டிட்டோம்டா, அதனால் திட்டம் போட்டு தான் பேசுவார்கள், திட்டம் போட்டு தான் சொல்லுவார்கள், மாட்டிப்படாமல் ரெண்டுக்கும் இல்லாத மாதிரி பேசுவார்கள். அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்ன, அம்மார் உன்னை கொல்லுவார்கள். இது சாதாரண ஒரு மனிதர் பேசலை, அல்லாஹுடைய தூதர் பேசினாங்க. பேசினால் அது நடந்தாகணும் அல்லாஹுடைய நல்லடியார்கள். அது நடக்கலண்டா முழு இஸ்லாமும் பொய்யா போயிடும். முழு இஸ்லாமும் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பிள்ளை வருமா? அல்லாஹ்விடம் இருந்து வகி எடுத்து தானே பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகினார்கள் ஹிஜ்ரி 11. அம்மார் ரதியல்லான் அவர்கள் மௌத்தாகினது ஹிஜ்ரி 37. ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டு 26 ஆண்டுகள் அவர் உயிர் வாழுகிறார். அம்மார் ரதியல்லான் பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு கல்லு, புனிதமான மிகப்பெரும் பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கெட்டுற பாக்கியம். எல்லாரும் ஒவ்வொன்று தூக்குற நேரம் அந்த சின்னவர், அவருடைய உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, அவங்க உம்மா தான் நட்டு சந்தியில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொல்கிற நேரம், விடுங்கள் சுமையாண்டு சொன்னார்கள், பாலைவனத்து காபிர்கள் கொண்டு சேர்ந்து விடமாட்டேன் என்று தைரியமாக நின்றார். பெருமானார் பொய் சொல்ல மாட்டார் என்றார்கள். எடுத்து அம்பை மர்மஸ்தானத்துக்கு குத்தினார்கள். ரத்தம் பீரோட்டு ஓடியது. ஓடுகிற நேரம் பாலைவனத்திலே சின்ன புள்ளை இருக்கிற எந்த உம்மாவும் அப்படி பேச மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எந்த தாயும் பேச மாட்டார்கள், புள்ளை இருக்குதே, என் புள்ளை தத்தளிக்குமே, கொல்ல போறார்களே என்று தெரிந்து யாராவது பேசுவார்களா? எனக்கு என் ரப்பு வேணும் என்று துடியாக துடித்தார்கள் சுமையா ரதியல்லான் அவர்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொன்னார்கள், குத்தினார்கள் வெறியர்கள். அந்த ரத்தம் பீருட்டு ஓடியது, மண்ணு நலைந்தது. அது சாதாரண ரத்தம் அல்ல, இஸ்லாமிய கொடி கம்பத்தில் அந்த கொடி பறக்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு வருகிறார். அவங்க வாப்பா கொண்டு வந்து வைக்கப்படுகிறாள். கடூரமான முறையிலே ஒட்டங்களில் கால் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் நடத்தக்கூடிய என்ன மாதிரி எப்படி கொல்லுவாங்க. ரெண்டு ஒட்டகத்தில் கெட்டினா, ரெண்டு கூறு திசைக்கு ஓடினா, அது சாதாரணமாக குத்தி கொலை செய்கிற மாதிரி வேதனை இல்லை. கால்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் தெறிக்கப்பட்டு ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் தான் உயிர் பிரியும். அப்படிப்பட்ட நிலைமை, சின்ன மகனை வச்சுட்டு யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? இந்த முடிவுக்கு பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலையாசுருன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மாரே உங்களுடைய குடும்பம் சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம், நீங்கள் உங்கள் உம்மா உங்கள் வாப்பா எல்லாரும் சுவர்க்கம், அலையாசுருன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட குடும்பம். அந்த மகன் பாப்பா உம்மாவை இழந்து ரசூலுல்லாவோட கோவப்படாமல், எனக்கு அதிகம் அதிகம் நன்மை வேண்டும் என்பதற்காக ரெண்டு கற்களை தூக்கி வருகிறார். அல்லாஹுடைய தூதருடைய கல்புக்கு பாவம் என்ற உணர்வு வந்து கலைகளை தூசி கிட்ட எடுத்து தலையை தட்டி தூசியை தட்டி, அம்மார் நீங்கள் பாவம் என்கிறார் ரசூலுல்லாஹ். அவர் திரும்பி, யார் ரசூலுல்லாஹ், ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குற நேரம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுங்க, அம்மார் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும். ரசூலுல்லா மௌத்தாகி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மா ரதியல்லான் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொரு வரலாறையும், ஒவ்வொரு ரசூலுல்லாவுடைய முன்னறிவிப்புகளும் சஹியான செய்திகளோடு சொல்லப்படுகிற நேரம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அடிப்படையைத்தான் புரிய வைப்பேன். அதாவது ரசூலுல்லா ஏன் வாழக்கூடிய ஒருவருக்கு இதை சொன்னாங்க, நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை கொல்லுவாங்கப்பான்னு சொன்னால்,
அல்லாஹ் மீது ஆணையாக அது நடக்கும். அது கடுவை லட்சமாக பிளந்தாலும் அது மாறாது, அது நடக்கும். அது ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அந்த காலம் வருகிற நேரம் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிப்பதற்கு, ஷஹீது என்ற அந்தஸ்துக்காக வேண்டி அவர் முன்னாடி வருவதற்கு, அல்லாஹுக்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்கு தயாராகுவதற்கு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு படை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரப்பல் ஆலமீனுடைய சந்திப்பு லிக்கா, அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹுவோடு பேச வேண்டியிருக்கிறது. அந்த சந்திப்பு எப்படி என்பதை திரும்ப திரும்ப சிந்திப்பதற்காக வேண்டி ஈமானை புதுப்பிக்க ரசூலுல்லாஹ் நாவசித்து பேசினால் அது இங்கே நடந்தால் ரெண்டாவது என்ன? ரெண்டாவது என்ன? இங்கே நடந்தால் கபரு, கபரு நடந்தால் ஆகிரா. உலகத்திலேயே சரிபார்க்கணுமா இல்லையா? ஒருவர் சொல்றத உலகத்திலேயே சரிபார்க்கணும். அற்புதமான, அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் முன்னறிவிப்புகள் எதுக்கெண்டா? கிதாபுகளில் இமாம்கள் எழுதி சும்மா உட்கார்ந்து புகாரி தக்கியாவில் அரபியில் ஓதிக்கொண்டு போனார்களே, உள்ளவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஓதினவனுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை நோக்கி அத்தனை விட்டு விட்டு ஊர்ல உள்ள எல்லா பதவிகளையும் திறந்தாவது அல்லாஹுடைய பாதையிலே வந்து சேர வேண்டும் என்பதுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மக்ரிபில் ஓதி காட்டினார்களே. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? யாரை தேர்ந்தெடுத்தான்? அயோக்கியன் ஃபிரோனுடைய பொண்டாட்டியை தேர்ந்தெடுத்தான். அந்த அம்மா சத்தியம் என்று தெரிந்த பிறகு காதில் உள்ளதையெல்லாம் கலட்டி போட்டார்கள். எல்லாத்தையும் கலட்டி விட்டு நடு சந்தியில் இறங்கினாள் பட்டணத்து ராணி. நாளைக்கு பிச்சைக்காரி என்று பெயர் எடுத்தார்கள். ஏன் தெரியுமா? மூசா சொல்லுவது உண்மை என்றார்கள். மூசா சொல்லுவது உண்மை. இந்த சத்தியத்துக்காக வேண்டி வர வேண்டுமாக இருந்தால் எல்லா மௌலவிமார்களுக்கும் சத்தியம் தெரியாமல் இருக்கிறது, வரமாட்டார்கள். ஏன்? பிச்சை சம்பளத்துக்காக வேண்டி, ஒரு மாத சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக நிர்வாகி எதையாவது ஒரு அநாச்சாரத்தை செய்ய சொன்னால், அராஜகத்தை செய்ய சொன்னால் தைரியமாக முன்னாடி வந்து செய்வார்கள். அந்த தைரியம் ஏன் கிடைத்தது தெரியுமா? பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பினால் கொடுத்து விட்டு கீழே இறங்குவோம், கீழே இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை தேடுவோம். பயம் என்பது எங்கள் பக்கத்திலும் வராது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பயம் அது எங்கேயோ பறந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹாதத்தை எல்லா நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடி அல்லது பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் வர வேண்டுமாக இருந்தால் முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம்தான் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள்.